ஹாய் பிஎஸ் வாக் வீடியோஸ் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் பிரதீப். என்னடா பிரதீப், இன்றைக்கி பைக்கில் போகிறப்போ வீடியோ பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி திடீர்னு ஆட்டோவில் உட்காந்துருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வீட்டிலேருந்து கோயம்பேட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நான் இப்போ ஆக்சுவலாக டிநகரில் இருக்கேன். டிநகர்லேருந்து நீங்கள் திருவண்ணாமலை போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து கோயம்பேடு போய் போகலாம், அப்படின்னா பெருங்குளத்தூர் போய் போகலாம். ஆக்சுவலாக பெருங்குளத்தூருக்கு வர திருவண்ணாமலை பஸ்ஸு கோயம்பேடுலேருந்து தான் கிளம்புது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து கோயம்பேடுலேருந்து தான் நாங்கள் வந்து திருவண்ணாமலை போனோம். நாங்கள் கோயம்பேடு சூஸ் பண்ண ரீசன் வந்து, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எப்படியும் காலியாக இருக்கும், ஸோ ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி கோயம்பேடு போனோம். ஆனால் நாங்கள் பண்ண மேஜர் மிஸ்டேக் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து ஆக்சுவலாக அது ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் வந்து பார்க்காருக்க பஸ்ஸில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஏறிடாதீங்க. பிகாஸ் அது வந்து நீங்கள் எப்போது அந்த பஸ் வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அந்த பஸ் இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து கோயம்பேடு வர பஸ்ஸு அப்படியே ரன்னிங்லேயே ஏறிடுறாங்க. அதாவது ஒரு பார்க்கிங்கில் போனால் முன்னே நிறுத்துகிறாங்க. ஸோ மக்கள்லாம் அதில் ஏறவே பஸ்ஸை ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கிங்கில் வந்து போடாமல் நேராக பஸ் எடுத்துடுறாங்க. நாங்கள் வந்து பார்ப்பான பஸ்லேயே ஏறின ஜனங்கள்லாம் கூட இறங்கி இறங்கி மறுபடியும் வேறு வேறு பஸ்ஸஸ்க்கு ஓடினாங்க. ரீசன்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பஸ்லேயே வந்து ஏறிடுறாங்க. ஸோ அதுலேயே வந்து எங்களுக்கு 40 to 45 minutes கிட்ட லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 4:00 கோயம்பேடு போனோம். ஆனால் நாங்கள் பஸ் ஏறினது, பஸ் நாங்கள் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கிளம்புனது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4:45, 4:50 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு மேஜர் மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடுறாங்க. கோயம்பேடுலேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா ரன்னிங் பஸ்லேயே வந்து நீங்கள் ஏறிடுங்க. சேம் வே நீங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் சென்னை பஸ் போகிற அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் இறங்குனீங்கன்னா அங்கே பஸ் வரும், அங்கே பஸ் வரும், நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 100 ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சி நேராக திருவண்ணாமலை பைபாஸ்க்கே போயிடுறாங்க. அங்கே பைபாஸில் கூட ஆக்சுவலாக நீங்கள் அங்கே சீட் பிடிக்கிறது கூட அது உங்களோட டேலண்ட் தான். பட் ஆனால் நீங்கள் அங்கே வந்து பைபாஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அங்கேருந்து ஃப்ரீயாக வரத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து சென்னை பஸ் ஸ்டாண்ட் போகிற திருவண்ணாமலைக்கு போகிறதுனா கூட நேராக நீங்கள் ஆட்டோ பிடிச்சி பைபாஸ் போயிருங்க. பைபாஸ்லேருந்து நீங்கள் சென்னைக்கு வந்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை பைக்கர்ஸ் வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக சாட்டர்டேவே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சாட்டர்டே 11:00 or 12:00 தான் நான் வந்து ஆக்சுவலாக அங்கே போய் ஷூட்டுக்கே போயிருந்தேன். ஆக்சுவலாக நான் 4 மணிக்கெலாம் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பேன், அதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஆனால் நான் எனக்கு ஒய்ஃபை இல்லாத காரணத்தினால நான் மொபைல் நெட்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னால் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல. 400 MB கிட்ட வரும்போதே எனக்கு ஆல்மோஸ்ட் டேட்டாவும் காலியாகிடுச்சு, சார்ஜும் காலியாகிடுச்சு. என்னால் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அந்த திருவண்ணாமலை கிரிவலமோட வ்ளாக் வந்து நான் அவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிங்கம்ஸ் வந்து எதுவுமே வந்து ஃபுல்லாக லிங்கம் வந்து கேமரா வீடியோ ஓடுற ஃபோட்டோ எடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதை தவிர்த்து நான் வந்து உங்களுக்கு எதெல்லாம் காமிக்கணுமோ ஃபுல்லாக எவ்வளோக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனில் பார்க்கறதோட நீங்கள் லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ தான் தனியாக இருந்தாலும் உங்களுக்கு மனசு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, உங்களுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இதில் வந்து நான் ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் மட்டும் காமிச்சிருக்க மாட்டேன். போகிற வழியெல்லாம் வந்து நிறைய கோவில் குளம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் அந்த லிங்கம்ஸ் தவிர்த்து ஒரு சில கோயிலுக்கும் போனோம். நான் மோஸ்ட்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரெண்டு இடத்த மட்டும் காமிச்சிருக்க மாட்டோம். ஒன்று வந்து நாங்கள் ஒரு முருகர் கோயில் ஒன்று போயிருந்தோம். அது ஆக்சுவலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு, அந்த கோபுரம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கோயில் வந்து ஆக்சுவலாக அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி குபரர் டெம்பிள் ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலாக நான் கவர் பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் அங்கே வந்து ஒரு சில சாங்கியங்கள் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆக்சுவலாக யாகம் மாதிரி வளர்த்தாங்க, அதில் வந்து சைடில் வந்து அந்த பொறி அந்த ப்ளவுஸ் பீட்டு சம்திங் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஏதாவது வச்சுருந்தாங்க அந்த முரத்தில், அது வந்து அந்த யாகத்தில் போட்டுனா நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து அந்த ஃபார்மாலிட்டி பண்ணுறதுனால என்னால் வந்து அது மட்டும் வீடியோ கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி நான் உங்களுக்கு எதெல்லாம் காமிக்கணுமோ இந்த கிரிவலத்தில் வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம திருவண்ணாமலை வந்தாச்சு. ஒரு 11:00 to 10:30 அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம திருவண்ணாமலை வந்தோம். வந்த உடனே நாங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம இங்கே வர மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நடந்து வர மாதிரி இருந்தால் கூட நடந்து வரலாம். ஆட்டோவுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து 30 ரூபா கேட்டிருந்தாங்க ஷேர் ஆட்டோவில். இந்த கிளிப்பிங் ரொம்ப பிடிச்ச கிளிப்பிங் பௌர்ணமணி அளவு. அது இல்லாமல் நம்ம கிரிவலம் வந்து நைட்டு 11:30 வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி பத்து நிமிஷத்துலேயே நம்ம தரிசிக்கிற முதல் லிங்கம் வந்து இந்திரலிங்கம். இது நம்ம வந்து 11:40 வந்து நம்ம இந்த இந்திரலிங்கத்தை வந்து அடைஞ்சோம். இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் லைனில் வெயிட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கங்கே உங்களுக்கு மேப்ஸு எல்லாமே போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இங்கே லொக்கேட்டாக இருக்கீங்க, அடுத்த லிங்கத்துக்கு இவ்வளோ தூரம் அப்படி சொல்லிட்டு அந்த மேப்லேயே ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. நம்ம வந்து முதல்ல இந்த இந்திரலிங்கம் வந்து பார்த்தோம். ஸோ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தாங்க. இது வந்து அக்னி தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. நம்ம வந்து இந்த அக்னி தீர்த்த குளத்தை பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே தான் வந்து அக்னிலிங்கம் இருந்தது. வே டு அக்னிலிங்கம், அக்னிலிங்கம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போர்டை கூட பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அக்னிலிங்கம். இது நம்ம கிரிவலத்தோட ரெண்டாவது லிங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 12:17 அந்த டைமில் வந்து நம்ம அக்னிலிங்கம் வந்து அடைஞ்சோம். இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா தான் வந்து நீங்கள் அக்னிலிங்கம் பார்க்க முடியும். நாங்கள் ஆக்சுவலாக அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகல, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அக்னிலிங்கமும் பார்க்கல, கூட்டம் இருக்கிறதுனால. நீங்கள் பார்க்குறதுந்தா போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆம்பியன்ஸ் சொல்கிறேன். அடுத்து இது வந்து ஆதிபராசக்தி அம்மன் டெம்பிள். நான் ஆக்சுவலாக இதை கவர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த செட்டப் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இந்த அபிஷேகம் இந்த செட்டப்புக்காக ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வரல, நாங்கள் சாமி கும்பிட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் இதை வந்து கவர் பண்ணேன். அடுத்து நம்ம பார்க்குற மூணாவது லிங்கம் வந்து யமலிங்கம். இதை நம்ம ஆக்சுவலாக 1:15 வந்து நம்ம இந்த யமலிங்கம் வந்து தரிசனம் பண்ணோம். யமலிங்கம் வந்து கூட்டம் அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனால் நம்ம யாருமே வந்து உள்ளே போகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா உள்ளே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு, ஒரே கட்டையும் கிட்டையும் போட்டிருந்தாங்க. அப்படியே வெளியே இருந்து எட்டி பார்த்தாலுமே நமக்கு யமலிங்கம் தெரியல, அதனால் நம்ம வந்து உள்ளே யமலிங்கம் உள்ளவே பார்க்க முடியல. அடுத்து போகிற வழியிலே ஐஸ்வர்யேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருந்துச்சு. இந்த கோயிலோட ஆம்பியன்ஸ் உண்மைக்குமே சொல்லப்போனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே உள்ளேயே வந்து பிரசாதம் கயிறுகள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பச்சை கயிறு வாங்கினோம். நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கூட்ட நெரிசல் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் கோயில்கிட்ட வரும்போது கூட்ட நெரிசல் கூட்டம் இருந்து தான் இருந்தது, ஆனால் நம்ம கோயில் வாசலில் இருந்த அளவுக்கு இங்கே கூட்ட நெரிசல் பெருசாக ஒன்றும் தெரியல. ரோடு பார்க்க போனால் உண்மைக்குமே தார் ரோடு வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நீங்கள் த்ரூ அவுட் எங்கேயுமே உங்களுக்கு மேடு பள்ளம் ஒரு சின்ன கீரல் கூட உங்களுக்கு ரோட்டில் தெரியல, அவ்வளோ வெல் மெயின்டைன்டாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குற நாலாவது லிங்கம் நிருதலிங்கம். இது நம்ம காலையில் 2:11 வந்து நம்ம இங்கே வந்தடைஞ்சோம். ஆக்சுவலாக நடக்கிற ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் வேகமாக நடந்தோம், பக்கத்து பக்கத்தில் சீக்கிரமாக லிங்கம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம நடக்க வேகம் கம்மியாகுது. அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு பார்த்தாங்க, இல்லை எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க. இந்த நிருதலிங்கமும் நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே போய் பார்க்கல. உங்களுக்கு அந்த ரெண்டு வழியாக பிரியும், இது ஒரு வழி இந்த பக்கம் ஒரு வழி, ஆனால் அந்த ஆர்ச்சி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் வந்து நிருதலிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது வழியாக தான் போகணும். ஏன்னா ரெண்டு பேருமே அந்த லெஃப்ட் சைடில் போகிறது வந்து கடவீதின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் நீங்கள் நிருதலிங்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து நித்யானந்தாவோட ஆசிரமம். அவர் வந்து கைலாசிலேருந்து டயர்ட் ஆனாலும் இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இல்லை நான் சும்மா சொன்னேன், நம்பிடாதீங்க. உண்மையை சொல்ல போனால் அங்கங்கே அன்னதான கூடம், அங்கங்கே வந்து மெடிக்கல் கேம்ப்பு, அங்கங்கே வந்து போலீஸ், அங்கங்கே ஆர்ஓ வாட்டர்ஸ் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கிரிவல பாதையை. நீங்கள் வெறும் கையில் வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா தண்ணி நாங்கள் ஒவ்வொரு தடவை 20 ரூபா கொடுத்து வாங்கணும், அதுக்கே எங்களுக்கு ரொம்ப செலவாயி தண்ணிக்கு மட்டுமே ரொம்ப செலவாயிடுச்சு. காரணம் என்னென்னா ஆர்ஓ வாட்டருக்குள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து அஞ்சாவது லிங்கம் சூரியலிங்கம். நம்ம 2:41 இந்த சூரியலிங்கம் போனோம். இங்கே என்னடா ரொம்ப இருட்டாக இருக்குது, சூரியலிங்கம்னாலே இங்கே இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நாங்கள் போகிற வழியிலேயே அங்கே ஃபுல்லாகவே டோட்டலாக கரண்ட் கட்டு, அதனால் எங்கள் நேரமும் ஒன்றும் தெரில. சூரியலிங்கம் ஃபுல்லாக அங்கே இருட்டாயிருச்சு. சூரியலிங்கம் நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே போய் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், ஹைட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து குனிஞ்சு போங்க.
உள்ள ஆம்பியன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. என்ன வெளிச்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். ஆனால் சூரியலிங்கமோட உள்ள அந்த சன்னிதானம் மூலவர் வந்து ரொம்ப அழகாக, அந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்குற ஆறாவது லிங்கம் வருணலிங்கம். இது நம்ம காலையில் 3:05 இங்கே வந்து போனோம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்க்கலாம் இந்த டைம் டிஃப்ரென்ஸை. நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் இங்கேருந்து நடக்கிறதுக்கு. ஏன்னா முக்கால்வாசி தடவை இது எங்களோட ஃபர்ஸ்ட்டு கிரிவலம் இடத்துல எங்களால் பெருசாக நடக்க முடியல. நிறைய பேர் வந்து ஸ்லோவாகிட்டாங்க, அங்கங்கே உட்காந்து உட்காந்து போனாங்க. ஒரு சிலர் அங்கேருந்து படுத்து தூங்கிட்டு பொறுமையாக நடந்து வந்தாங்க. ஆனால் நாங்கள் தூங்கலாம் இல்லை, அங்கங்கே உட்காந்து உட்காந்து தான் வந்தோம். அங்கங்கே வாட்டர் பிரேக் எடுத்து பொறுமையாக தான் வந்தோம், என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. இந்த வர்ணலிங்கம் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், இங்கெல்லாம் கரண்ட் இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஃபோனில் பார்க்கறதோட நேரில் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து வாயுலிங்கம். இது காலையில் நாங்கள் 4 மணிக்கு இந்த லிங்கத்தை வந்து ரீச் ஆனோம். இந்த வாயுலிங்கம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கல, இந்த வாயுலிங்கம் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த லிங்கமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நாங்கள் பெருசாக ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டோன்னே உடனே கிளம்பிட்டோம். இந்த வாயுலிங்கம் கிட்டலாம் வந்து உங்களுக்கு கூட்ட நெரிசல் பெருசாக ஒன்றும் தெரியல, அங்கங்கே ஜனங்கள் நடந்து தான் போயிட்டுருந்தாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10-15 மேக்ஸிமம் 20 பேர் தான் இந்த வாயுலிங்கம் உள்ளே இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குற 8வது லிங்கம் வந்து சந்திரலிங்கம். இது வந்து நம்ம 4:27 வந்து இந்த சந்திரலிங்கத்தை ரீச் ஆனோம். இந்த சந்திரலிங்கம் நம்ம உள்ளே போய் பார்க்கல, ஆனால் நீங்கள் வந்து இங்கே ரோட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து சந்திரலிங்கம் தெரியும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து குபேரலிங்கம். இதை நம்ம 5 மணிக்கு வந்து ரீச் ஆனோம். அங்கங்கே நம்ம உட்காந்து உட்காந்து போனதுனால தான் ஒவ்வொரு லிங்கத்துக்குமே நமக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஆக்சுவலாக யமலிங்கம் தாண்டி சூரியலிங்கம் தாண்டி அங்கேயே தான் வந்து ஸ்லோவாகிட்டோம், கால் வலி ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த குபேரலிங்கம் தாண்டி உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயாக அந்த தைலம் கொடுத்தாங்க காலில் தைச்சிக்கிறதுக்கு. ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு. குபேரலிங்கம் நம்ம ஆக்சுவலாக உள்ளே போய் பார்த்துருக்கலாம், பட் ஆனால் பார்க்கல. இங்கே இந்த இருக்கிற லிங்கத்தெல்லாம் விட இந்த குபேரலிங்கமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நமக்கு அவ்வளோவா நேரம் இல்லை, இங்கே 5:00 வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. அண்ணாமலையான் சன்னதி வந்து 4 மணிக்கே திறந்துருவாங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு அப்பாலஜிஸ் மட்டும், என்னால் ஃபைனல் லிங்கமான ஈசானிய லிங்கம் மட்டும் என்னால் காமிக்க முடியாமல் போச்சு. பிகாஸ் என்னாலையும் முடியல, அம்மாவாலையும் முடியல. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு கிரிவலம். நான் முடிஞ்சளவுக்கு மிச்சம்லாம் காமிக்க வேண்டியது எல்லாமே நான் இதில் காமிச்சிருக்கேன். அது ஈசானிய லிங்கம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆல்மோஸ்ட் அதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் லிங்கம் நீங்கள் கிரிவலத்தில். அது வந்து எங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும், ஆக்சுவலாக போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிரிவலம் போயிட்டு இப்படி வரும்போது லெஃப்டில் ஆக்சுவலாக 2 ரோடாக பிரியும். இது வந்து கோயில் போகிற ரோடு, இப்படி போனீங்கன்னா நீங்கள் இந்த ஈசானிய லிங்கம் போகிற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோடாக பிரியும். நாங்கள் ஆக்சுவலாக அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டோம், அம்மாவால் சுத்தமாக முடியல, என்னாலும் நடக்க முடியல. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி நிறைய கோயில் போயிட்டோம். மற்றபடி நான் எல்லா லிங்கமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எதெல்லாம் காமிக்கணும்னு காமிச்சிருக்கேன். ஸோ